யாவதும் கூட யாவரும் கேளி. கொட்டுக்கல் மலை உச்சிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கொட்டுக்கல்ல வந்து நிறைய பகுதிகளால் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு பட்டை காட்டுக்குள்ளால் தான் வந்திருந்தோம். அதே மாதிரி மலைகளில் கால்கள் வச்சு கூட வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்ச சிலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது பாருங்கள், அடுக்கி வச்ச சிலை மாதிரி தான் கற்கள் எல்லாம் இருக்குது. யாரோ ஆர்டிஃபிஷியலாக இதை கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்காங்க அப்படிங்கிற உணர்வு எங்களுக்கு வருது. இயற்கையாக இப்படி அமைஞ்சிருக்குங்கிறது தான் இதில் அதிசயமான ஒரு விடயம். கொட்டுக்கல் மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் தேங்கி நிற்கக்கூடிய சிறிய சிறிய பள்ளங்கள் மாதிரி இந்த மலைகளில் தெரியுது. இதை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இது ஒரு கால் தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதனுடைய கால் தடம் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் இந்த பொத்தியில் பகுதிகளில் இந்த ஜெயின் பீப்புள், அதாவது இந்த ரோதையர்கள் இவங்க தமிழில் சொல்கிறாங்க, ஜோதேயோ என்று சிங்களத்தில் சொல்லப்படுது. மிகவும் உருவத்தில் பெரிதான மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் இது என்றும், எனவே அவர்களுடைய கால் தடம் தான் இந்த மலைகளில் பதுங்கியிருக்கின்ற ஒரு வரலாற்று கதைகள் இந்த மக்கள்னால் சொல்லப்படுது. இந்த இடத்துலையும் பார்க்குற நேரம் இப்பொழுதும் இந்த இரண்டு கால் தடங்களுக்கான அடையாளம் ஆங்காங்கே தெரிஞ்சாலும் ஒரு பள்ளம் போன்ற ஒரு தோற்றம் இங்கே இருக்குது. ஆனால் அந்த மக்கள் சொல்கிறாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம்னா 5 விரல்களும் சரியாக தெரிந்தது, இந்த மலைகளில் அது பதிந்திருந்தது, நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மலைகளில் சில அமைப்புகள் அவங்க பயன்படுத்தின பானைகள் போன்றும், அதே போன்ற அந்த பானைகளை மூடுகின்ற அந்த பாத்திரங்கள் போன்றெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட சில மக்கள் மத்தியில் ஒரு கதை நிலவி வருகிறது. இது எப்படி இருந்தாலும்
இந்த இடம் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு இடமாக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறதான் இந்த இடத்தினுடைய அமைப்பு, இந்த இடத்தினுடைய புவியியல் ரீதியான விஷயங்களை எல்லாம் பார்க்குற நேரம் எங்களுக்கு சொல்ல தோணுது. இந்த மலைகள் பார்த்திங்கன்னா அப்படி அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது போன்று இருக்கிறது. இந்த சுனாமி பேரலைகளில் வந்து இந்த பகுதி மக்களையும் வந்து இந்த மலைகள் தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே பொத்துவிலை நாங்கள் பார்த்தோம்னா கண்டல் தாவரங்கள், இந்த மலைகள், அதே போன்று மண்மலை அப்படிங்கிற ஒரு விஷயம், இவைகள் எல்லாமே வந்து பொத்துவிலுக்கு ஒரு அரணாக இருக்குது. எனவே கடல்லிருந்து ஒரு பேரிழப்புகள் வராத வகையில் இந்த மாதிரியான அரண்கள் வந்து பொத்துவில பாதுகாக்குது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக எங்களுக்கு இந்த பயணத்தில் யாதும் ஊரே நிகழ்ச்சி ஊடாக எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. சொர்க்க வைக்கும் சொர்க்காபுரி அப்படின்னு சொல்லுவாங்களே கொட்டுக்கல், பொத்துவில் பிரதேசத்தினுடைய இந்த கொட்டுக்கல் பகுதிக்கு வந்தீங்கன்னா உண்மையிலேயே இது ஒரு சொர்க்க வைக்கும் சொர்க்காபுரி தான். அந்தளவுக்கு சொக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அழகில். அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் மலை, அதே போன்று கலப்பு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமுமே வந்து அழகு கொட்டி கிடக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு நம்ம எந்த நேரத்தில் வந்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னா, என்ன பொறுத்தளவில் ரொம்ப காலையில், அதே போன்று சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கடலில் குளிப்பவங்க, சர்ஃபிங் செய்பவங்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவங்க மதிய நேரம் எல்லாம் வருவாங்க. மதிய நேரத்தில் இந்த பகுதியில் கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது. எனவே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதால பல பேருக்கு சில சில சிரமங்கள் வரலாம் இந்த உஷ்ணம் அதிகமாகிறதால. இருந்தாலும் அதனை போக்குற விதமாக ஒரு அழகான ஒரு குடிலில் வந்து இப்போ நாங்கள் காட்சி அளித்தோம். இப்போ எனக்கு கூட, நான் இப்போ ரொம்ப இடத்துக்கு போய் வந்துட்டேன், ரொம்ப ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. இந்த இழுக்கு நாள் வேயப்பட்ட ஒரு கூரை தான் இதில் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கிராமிய அமைப்புடன் கூடிய ஒரு கலைநயத்துடன் கூடிய ஒரு இடமாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை எல்லாம் இப்பொழுது இலகுவாக நம்ம கண்டுகொள்ள முடியாது. அந்த காலகட்டத்திலெல்லாம் இலங்கை முழுவதுமே காடுகள் அடர்ந்திருந்த சமயத்தில் இப்படியான மரங்கள் எல்லாம் இலகுவான ஒரு விஷயம், இப்போ இது முடியவே முடியாது. இப்படியான அழகிய பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட, அதை விடவும் ரொம்ப சொல்லணும்னா அமைதியான ஒரு சூழல் இது. எனவே கொட்டுக்கலுக்கு வர்றவங்க நிச்சயமாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் இளைப்பாறிட்டு போகலாம். உங்களுக்கு தேவையான ஏதாவது பானங்களை நீங்கள் அறிந்து செல்வதற்கோ சாப்பிட்றதுக்கு கூட இந்த இடத்த இவங்க வசதியாக செய்து கொடுத்துருக்குறாங்க. எனவே கொட்டுக்கலுக்கு வர்றவங்க நிச்சயமாக நீங்கள் இந்த கொட்டுக்கலினுடைய அழகில் மயங்காமல் போகவே மாட்டீங்க அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும். கொஞ்சம் நேரம் காற்று ரொம்ப பலமாக வீசிக்கிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு என்னுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.